சரி இன்னொரு டம்ளர் கொடுத்தார். மறுநாள் ஃபுல்லாக கொண்டு போய் டம்ளரை கொடுக்கும் போது அந்த பெரிய டம்ளரோட ஒரு சின்ன டம்ளரையும் சேர்த்து கொடுத்தார். அவன் கேட்டான், நான் ஒரு டம்ளர் தானே கொடுத்தேன், நீங்க என்ன இன்னொன்று சேர்த்து கொடுத்தேன். தேவையான அப்புறம் ஒரு நாள் கேட்டான், என் பொண்டாட்டி இல்ல ஊருக்கு போறா, நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க. அவன் கேட்டது அதுதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்னமோ நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி ஊருக்கு போறா, போட்டுக்கிட்டு போறதுக்கு நகை இல்லை, உங்க வீட்டுக்காரங்க போட்டுட்டாங்க இல்ல வைர நெக்லஸ், அது கொஞ்சம் குடுத்த போட்டு போயிட்டு வந்து திட்டு கொடுத்து ஒரு பத்து நாள் ஆச்சு, நெக்லஸ் வரல. அவன் பார்த்தான், நெக்லஸ் குட்டி போட கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு, பத்து மாசம் போறது இருக்கு, ஒரு வருஷம் போறது, பத்து வருஷம் கொஞ்சம் லேட் ஆகும் போறதுன்னு வரட்டும், மெதுவாக வரட்டும், நெக்லஸ் வரும்போது கொஞ்சம் லேட் ஆன. ஒரு மாசம் பார்த்தா அதுக்கு மேல பொறுக்கல, நெக்லஸ் கொடுத்தேன். ஐயா சொன்ன மறந்துட்டேனே, அந்த நெக்லஸ் நேற்று குத்தி போடும்போது பிரசவத்தில் செத்து போயிட்டேன், பிரசவத்தில் செத்து போயிடுச்சு. இப்போ என்ன செய்ய முடியும், கொடுத்த போது வாங்கினான். நான் இதே வேடிக்கை ஒரு கதையாக சொல்லியிருக்கேன், அதை திருவண்ணாமலை கார ஒருத்தர் எனக்கு செய்யுதா சார், சரியான கதை சொன்னீங்க நீங்க. நாங்கள் எல்லாம் கிரைண்டர் வருது நல்லதுன்னு நினைச்சோம், மிக்சி வருது நல்லதுன்னு நினைச்சோம், இப்போ எங்க நிலத்தையே கொடுக்குறான் சார், நெக்லஸ் கொண்டு போன மாதிரி போயிடுச்சு எங்க கதைன்னு சொல்லி எதிரான் சார். இப்போ அந்த புல்லா கதை அப்போ புல்லா செஞ்சது சாதாரணமா சொல்லல, ரொம்ப யோசிச்சு பலதான் இலவசமா ஒண்ணு வருதுன்னு நினைச்சா கடைசியில ஒண்ணு பெருசா போகும்னு அர்த்தம். அதே மாதிரி சில நல்ல காரியங்களை நாம வருஷ வருஷம் இந்த விழாவை நடத்துறோம். இப்போ இது நடத்துறதுல என்னையா பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேடிக்கை ஒன்று சொன்னான், ஒரு கிராமம் அப்படி திரும்புறதுல ஒரு பெரிய பள்ளம், அங்க சைக்கிள்ல போனவா முதல்னு அந்த பள்ளத்துல விழுந்துட்டான். எழுந்திருச்சு அடிபட்டு போச்சு காலில். அந்த ஊர்ல கிராமத்துல இருந்தவனை கேட்டாங்க, ஐயா இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்க, அந்த திரும்புற இடத்துல ஒரு கோல்டு இருக்க கூடாதா, இங்க பள்ளம் இருக்கு பார்த்து போட்டு கோல்டு வைக்கலாம்ல. அந்த அந்த ஊர்காரர் சொன்னான், ஓடு வச்சிருந்தோம் சார், ஒருத்தருமே உழுவுல அதோட எடுத்துட்டோம். நான் கூட நினைக்கிறது ரொம்ப காலமா ஒரே செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், திருக்குறள் எவ்வளவு காலமா பேசுறோம், இது எதுக்கு அதான் பேசாயிச்சு விடு அப்படின்னு நினைக்க கூடாதா அப்படின்னு இல்ல, நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பள்ளத்தை மூடுற வரைக்கும் பள்ளம் இருக்குங்கிற போர்டு இருக்கணுமா இல்லையா,
இருக்கணும். ஆகையினால நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆண்டுதோறும் இந்த விழாவை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம எம்பி எங்கேருந்து வந்திருக்கிறார். நான் அன்னைக்கு அவர் உடம்பு நல்லா இல்லை, மருத்துவமனையில் இருக்கிறாருங்கிற செய்தியை பத்திரிகையில் படித்த போது ரொம்ப வருத்தப்பட்டேன். அளவுக்கு மீறி உழைக்கிறார், அதனால கஷ்டப்படுறாரு நினச்சேன். இப்போ அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறமா எனக்கு நிறைவாக இருந்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கவனமாக செய்யும். எதை செய்தாலும் நாம் கவனமாக செய்ய வேண்டும், நேர்மையாக செய்யும். நேர்மையாக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருச்சிக்கு வந்துட்டு ராத்திரி 2 மணி இங்கே வந்தபோது இங்கேருந்து நல்லூருக்கு போகணும், வேளாங்கண்ணி பஸ்ஸில் ஏறி போகணும். வேளாங்கண்ணி விழா நடக்கிற நேரம் ஒரே கூட்டம், பஸ் கூட்டமாக இருக்கு, என்னால் ஏற முடியல. உருவாகிற மாதிரி நேரத்தில் நான் என்ன செய்யறது பழக்கம்னு கேட்டால் நான் மேலே ஏறிட்டேன். உட்கார இடம் ஒரு 2 பேர் சீட்டில் ஒரு ஆள் இருந்தவன் என்ன பண்ணா, சார் ஆனால் வல்லத்திட்ட போயிடுச்சு, வல்ல தாண்டிட்டு ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி விழுவுது. அப்போ தான் பிடிச்சிக்கிட்டேன். உடனே நடந்துருச்சு, ஆஹா டிக்கெட் எடுக்கலையே. கண்டக்டர் அங்கே நிற்கிறார், நான் கூப்பிட்டேன் கண்டக்டர் அவன் இவ்வளவு பேரை தள்ளிட்டு வரணுமே, அவருக்கு எதுக்கியா கூப்பிடுறேன். இல்லை கண்டக்டர் கொஞ்சம் ஏய்யா ஆங்கில அந்த என்ன சரியா, அப்போல்லாம் 11 ரூபா 50 காசு டிக்கெட் சில்லறையை கொடுக்காம இருந்தோம்னா அதுக்கு ஒரு திட்டுவாரேன்னு சரியா 11 ரூபா 50 காசு எடுத்து கொடுத்து டிக்கெட் போடுங்க. எங்க ஏறினீங்கன்னு கேட்டார். திருச்சியிலன்னு அவ்வளோதான். ஐயா அவனுக்கு அறிவு இருக்க, படித்தவன மாதிரி இருக்கே முட்டாள்தனமாக சேர்க்கிற. இப்போ செக்கர் ஏரியை பார்த்துருந்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா, என் வேலை போகும், வேலை போனால் நீ வாங்கி கொடுத்தே நீ அறிவில்லை உனக்கு. இது பாரியா தூக்கம் வந்துடுச்சு, உனக்கு தூக்கம் தூக்கிறது ரொம்ப பெருசாக டிக்கெட் எடுக்க. இன்னைக்கு என்ன கேட்டுட்டா தூக்கம் வருது அப்படியா, நான் தூங்கிட்டேன் போன போது கூட அப்படின்ட்டு நான் பணிவாக கேட்குறேன். டிக்கெட்டை கொடுத்துட்டு முட்டா போயிடும் அப்படின்னு போயிட்டு என் பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்தால அந்த திருப்பி பார்த்தேன். கண்டக்டர் சொன்னது கரெக்ட் தான், என்னன்னு முட்டா போயிருந்தார்ல ஐயா, இப்பதான் அந்த ஆள் திட்டிட்டு போறான், இப்ப நீ வேற ஆரம்பிச்சியான்னு இல்லை. அவர் சொன்னது கரெக்ட், நீ மட்டும் இல்லை ஜம் காலத்தில் வடிகட்டின முட்டா இருக்கும், இப்படி ஒரு முட்டால் கிடைக்கவே மாட்டான். ஏயா நான் சொல்றேன், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு தஞ்சாவூர், தஞ்சாவூர் தான் பஸ்ஸு, தஞ்சாவூர்ல எவ்வளவு தூரம் இருக்கு, 3 கிலோமீட்டர் இருக்கு. 50 கிலோமீட்டர் டிக்கெட் எடுக்காம வந்தீங்க, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி அவனுக்கு அவனை கூப்பிட்டு அவங்கிட்ட ஒரு 11 ரூபா 50 காசு கொடுத்து முட்டா பையன் பட்டம் வாங்குறேன். வேற என்னன்னு நான் சொன்னேன், டிக்கெட் எடுக்காம போறது தப்பு இல்லைங்களா, அதுக்கு சொன்னான் கண்டுபிடிச்சேன். நான் கூட தான் எடுக்கல, அவன் டிக்கெட் எடுக்கல, அவன் உட்கார்ந்துருக்கான், 11 ரூபா 50 காசு அவனுக்கு மிச்சம், முட்டா பயங்கர ஏச்சு வாங்குறது மிச்சம். இப்போ எனக்கு என் மனசு என்ன நினைச்சது தெரியுமா, நாம தப்பு தான் பேசாம இருந்துருக்கலாம், 11 50 இன்னும் 3 கிலோமீட்டர் தானே இருக்கு. ஆனால் தஞ்சாவூர் வந்து நின்ன உடனே ரெண்டு பக்கத்துலயும் செக்கர் இருந்துக்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு இறங்கிட்டான், நான் கொடுத்துட்டு இறங்கிட்டேன், அவன் மாட்டான். எல்லாரும் அவனை கேவலமா பார்க்கறான், என்ன கேவலமா பார்க்கல, அவர் திட்டின போது பரவாயில்ல டிக்கெட் வாங்கறதுக்காக தானே ஏச்சு வாங்குறான், அவன் டிக்கெட் வாங்காம இருந்தான்னு கெட்ட பேர் வாங்கியிருக்கிறான். வாழ்க்கையில இது நமக்கு ஒரு பாடம் என்ன தெரியுமா, நல்லது
செய்யற போது சில கெடுதல்கள் வரும், தப்பு வரும், யாராவது ரெண்டு பேர் திட்டுவான், கவலைப்பட வேண்டாம். நல்லது செய்வது முக்கியம், அதை செய் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் கத்துக்க வேண்டிய பாடம் எல்லாம் சார் மகாத்மா காந்தி இருந்தாரு சுட்டுட்டான், நம்ம சுட்டுட்டான் அப்படின்னா அவ்வளவு நல்லவரா இருந்து என்ன கடைசியில் சேர்த்து நீ தான் தேவைப்படுற. அவரை உலகம் பேசிட்டு இருக்கலையா, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் என்றிருக்கிறார். நாம இங்க வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப கலைஞர் இப்ப நம்மகிட்ட இல்லை, ஆனா அவர் எல்லா காலத்திலும் நம்மோடே இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டார் இல்லையா, அதுதானே வாழ்க்கை, அதுதானே வாழ்க்கை. அது இல்லாம இல்லை, வேற என்ன செய்ய முடியும். நாம வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால் அதுதான். உங்களை மாதிரி இல்லை, நான் இப்போ எங்க எம்பி எல்லாம் ஜெயிலுக்கு போனோம் இல்லையா, ஒரு முக்கியமான செய்தி பேசுறதுன்னா எப்படி, நாம இப்பெல்லாம் பேசிக்கிறோம்ல பக்கத்தில் உள்ளவர்கள் பேசுறோம், என்கிட்ட ஒரு பழக்கம் யார் எதிர்த்தாலும் நல்லதுன்னு இல்லைங்க ஐயா, சங்கரலிங்க ஐயா சொன்னார் உங்க பேச்செல்லாம் நான் வந்து இதில் பார்த்துருக்குறேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நல்லது நல்லதுன்னு சொன்னால் நல்லது தான். என் நண்பன் ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நல்லதுன்னு, ஏண்டா எங்கள் அம்மா செத்தது உனக்கு நல்லதாடா கேட்பானா இல்லையா, அந்த வார்த்தையை கூட எப்போ எது சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கேன்யா. இல்லை எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆச்சு, பைபாஸ் ஆப்ரேஷன் 2 மாசம் வீட்டிலே இருந்தேன், வெளியில் வரல. 4வது வீட்டில் ஒரு ஆள் எனக்கு ரொம்ப வேண்டியவன், தினமும் காலையில் எப்போ பேசுவான் அந்த ஆள். நான் 2 மாசமாக ஆப்ரேஷன் ஆகி வீட்டில் இருக்கிறேன், வந்து பார்க்கவே இல்லை. யார் யாரோ ஒருத்தர் பார்த்தாங்க, அவன் பார்க்கல. எனக்கு மனசில் வருத்தமாக இருந்துச்சு, தினமும் பார்க்குற ஆள், நம்ம ஆப்ரேஷன் ஆகி இருக்கிறோம், விசாரிக்கூடாதா, வந்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூடாதா, வரவே இல்லையேன்னு நினச்சேன். அப்புறம் 2 மாதம் கழிச்சு வெளியில் வந்து அப்படி நடக்க ஆரம்பித்தேன். என்ன அதே அந்த ஆள் என்னைக்கு வெளியில் கிளம்பினோம்னோ உடனே வந்துட்டான் சார், உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன் ஆனதுன்னு சொன்னாங்க. அப்பா கேட்டாண்டா அப்படின்ட்டு, ஆமாம் ஆப்ரேஷன் ஆச்சுது, பைபாஸ் ஆப்ரேஷன், இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டான். நல்லா இருக்குன்னு, இதுக்கு என்னங்க சொல்லலாம், அதுக்கு அவன் சொன்னான் நம்பாதீங்கன்னு. நான் நல்லா இருக்குங்கிறேன், அவன் நம்பாதீங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொன்று நின்று முழுக்கிறான் ஒவ்வொன்று அது சொல்கிறான் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று சொன்னான் கும்பகோணத்தில் இதே மாதிரிலாம் ஒருத்தருக்குன்னா நிறுத்தாரு. நம்ம ஆளுக்கிட்ட உள்ள பழக்கமே அதான், ஒன்று சொன்னோம்னா அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவான். கும்பகோணம் அதை விடுங்க, கும்பகோணத்துக்காரருக்கு போனால் கூட்டு நம்ம விடுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னான் சார். ஒரு சரி சார் அப்படி நான் இருக்குங்கிறீங்க, உப்பு சேர்த்துக்காதீங்க சரி, என்ன பண்ண உதவி உதவாது, பொறிச்சது வறுத்ததெல்லாம் சாப்பிடாதீங்க, நிறுத்துங்க சரி, டெய்லி வாக்கிங் போங்க. இதெல்லாம் எனக்கு டாக்டர் சொன்னது எதுவோ அதை என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்கிறான், பத்தியம் கரெக்டாக சொன்னான். நான் கேட்டேன் இவ்வளவு கரெக்டாக பத்தியம்லாம் சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடிச்சேனா, பங்காளி துரோகம் பண்ணேன்னா, இன்னும் 2-3 சொன்னான் பொம்பளை பிள்ளை வச்சு போய் சொல்லுறேன். ஆமாம் சார், அப்படிலாம் செஞ்சிருந்தா தானே ஆப்ரேஷன் ஆகும், எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, அப்போ நான் இதெல்லாம் செஞ்சேன் தானே அர்த்தம், இதை சொல்லலாமான்னு தெரியாமல் சொல்கிறான் பாருங்க. இதே ஒருத்தர் கேட்டான் என்கிட்ட, நான் வந்துட்டு அவங்க கேட்ட தெரியாமல் கேட்டேன், அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணால் என்கிட்ட சொல்லலை பத்திரிகை கொடுக்கல, நான் கேட்டேன் ஐயா மவளுக்கு கல்யாணம் பண்ணியே பத்திரிகை கூட கொடுக்கலையா, அது
என்ன சேவை சொன்னா, நான் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். இதை நம்ம கேட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். என்ன ஒருத்தர் கல்யாண பத்திரிகை கொடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க, படிச்சு பார்த்தவங்க எனக்கு அப்படியே அதிர்ச்சியா போயிருக்கும். என்னடா இப்படி இருக்கு, என்ன என்ன இருக்கா தெரியுமா, எமபெருமான் திருவருளை முன்னிட்டு, எமபெருமான் திருவருளை முன்னிட்டு கல்யாணம் பண்றேன். இல்லை எமபெருமான் இருக்கிற ஐயோ புள்ளி விட்டு போச்சு. எம்பெருமானுங்கிறதுக்கு எமபெருமான் எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டான் கையில. அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணான், நான் படிக்கிற காலத்துல ஒரு பையன் இருந்தான், நல்ல பையன், எதை பார்த்தாலும் மேம்போக்கா அப்படியே படிப்பான். ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்கிறான், டம்ளர் அவங்க கொடுப்பாங்களா நம்ம எடுத்துட்டு வரணுமான்னு கேட்டான். டம்ளர் இங்கே கொடுப்பாங்களா நம்ம எடுத்துட்டு வரோம், எதுக்குடா கேட்குறேன். இல்லை தேங்காய் பாயசம் கொடுக்கலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. எங்கடா தேங்காய் பாயசம் கொடுப்பாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இந்த உடற்பயிற்சி வகுப்பு நடக்கிறத அந்த தேகாபியாசம் அதை எழுதிருக்காங்க. இன்று தேகாபியாசம் மாசு இன்று தேகாபியாசம் அதை பார்த்துட்டு வந்து கேட்கறான், தேங்காய் பாயசம் இருக்காங்க. அதே மாதிரி எங்க படிச்ச பையன் ஒருத்தன் என்னை வந்து கோயம்புத்தூர்ல பார்த்தான். கோயம்புத்தூர்ல ஐயா எங்க இங்க வந்திருக்கீங்க, என்ன இங்க ஒரு வேலையா வந்து பாரு. நீ என்ன சார், நான் உங்ககிட்ட படிச்சேனே தெரியாத என்ன உங்களுக்கு படிச்சிருக்கீங்க ஞாபகம் இல்லை. அட என்ன சார் நீங்க அப்பம் சுடுகாடு, அப்பம் சுடுகாடு. அடே நீ கோவிந்தராஜ் இல்லை, உங்க அப்பா கூட ரயில்வேல வேலை பார்த்தாரு. ஆமா பத்திக்கலாம் சார், ஞாபகம் இருந்துச்சுன்னா. என்ன செஞ்சா தெரியுமா, திருவிக்காவுடைய கட்டுரை பாடம் எனது இலங்கை செலவுன்னு ஒரு பாடம், ஆளுக்கு ஒரு ஒரு பாடம் படிங்கன்னு சொல்றேன். பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு வர்றான், அதில் ஒருத்த படிக்கிறான், அப்பம் சுடுகாடு காண்பதற்கு அழகாக இருந்தது, அப்பம் சுடுகாடு பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அப்பனுக்கு ஒரு சுடுகாடு, மகனுக்கு தனி சுடுகாடாக வச்சுருக்கான். அவனை இது கொண்டாடுற புத்தகத்தை வாங்கி பார்த்தா அப் பசுந்தாடுன்னு இருக்கு, அந்த பசுங்காடுங்கிறதுக்கு அப்பசுங்காடு காண அழகாக இருந்ததுன்னு இருக்கிறார். அதை இவன் எப்படி படிக்கிறான், அப்பன் சுடுகாடுன்னா. நான் அன்னையிலேருந்து அவனுக்கு ஒரு பேர் பேர் வச்சேன், டேய் அப்பன் சுடுகாடுக்கு வாழ அதையே சொல்றான். எனக்கு அப்பன் சுடுகாடு ஞாபகம் வருவதற்காக சொல்றான். இதற்கு சொல்றேன், வாழ்க்கையில உங்க ஐயா சொன்னாங்க, இணை பதிவாளர் ஐயா சொன்னாங்க, படிச்ச உங்களுக்கு தெரியல, என்கிட்ட படிச்சவங்கன்னா யாராவது தெரியுமா இருக்கா, பெரிய பெரிய ஐசியா இருக்க, ஐஏஎஸ் ஆபீசரா இருக்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, ஒரு மனுஷன் தவறா நினைக்க கூடாது எதையுமே. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், அவங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க சார், டெல்லி தமிழ் சங்கத்தில் பேசுறதுக்கு போயிருந்தேன், பேச போயிருக்கேன், ஒருத்தர் வர்றாரு, எல்லாரும் ஏஞ்சி நின்ன, அத்தனை பேரும் ஏஞ்சி நின்ற, நம்ம எல்லாரும் நிற்கும் போது நம்ம மட்டும் எப்படி உட்காந்துருக்கிறது, நானும் ஏஞ்சி இருந்தேன். வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக என்கிட்ட வந்து என் காலை தொட்டு கொடுத்தார். எனக்கு என்னடா இது,